வாசகர்களே, விகடனின் அனைத்து இதழ்களையும் கட்டணமில்லாமல் ஒரு மாத காலம் வாசிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு 108 அவசர ஊர்தியில் 10-12 காலமாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இக்கட்டான சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சீனில் முதல்ல நின்று அது எந்த கேஸ்னே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி கேஸையும் எடுத்துகிட்டு போய் விடுறோம். அது கொரோனா டைமில் இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் முறைப்படி வழங்கலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தளபதி நற்பணி மன்றம் விழுப்புரம் இளைஞர் அணி சார்பாக பொன் கௌதம சிகாமணி அவர்கள் அண்ணன் எங்களுக்கு இப்போ இந்த நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்காரு. அவருக்கு நாங்கள் 108 தொழிலாளர்கள் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 12-13 வருஷமாகவே 108 வேலை செஞ்சுருங்க. யாருமே பணி நிரந்தரம்னு ஒன்றும் இல்லை, போதுமான வருமானமும் கிடையாது. எங்களை ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. பணி நிரந்தரம்னு ஒன்று பண்ணால் போதுன்னு இந்த தமிழ்நாடு அரசை வேண்டி கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் பைலட்டாக பணிபுரிகிறேன். இந்த கொரோனா தொற்றுன்னு சொல்லி 22 பிப்ரவரி 22 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த தடை உத்தரவிலும் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வண்டி போட்டிருக்காங்க. விழுப்புரம் இல்லை, அந்த ஒரு வண்டியில் 4 பேர் 4 + 2 6 பேர் வேலை செய்கிறோம். கொரோனாவுக்கு மட்டுமே ஒரே ஒரு வண்டி போட்டிருக்காங்க விழுப்புரத்தில். அந்த விழுப்புரத்தில் ஏற வண்டியில் நாங்கள் 6 பேரும் ஒர்க் பண்ணுறோம். இந்த 6 பேருமே நாங்கள் கேஸ் எடுத்து போனாங்க. டாக்டர்ஸ்லேருந்து ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாமே விலகி ஓடுறாங்களே தவிர யாரும் எங்களுக்கு அரவணைப்பு கொடுக்கல. இந்த தருணத்தில் நாங்களும் எங்கள் உயிரை பணையை வச்சு தான் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் நாங்கள் எங்கள் உயிரை கூட பெருசு பண்ணாமல் இந்த காலகட்டத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களை பணி நிரந்தரம் செய்யணுன்றது தான் எங்களுடைய, அதாவது 2008 வரைக்கும் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய அரசு உதவியை ஆக்கணும், பணி நிரந்தரம் பண்ணுங்கள். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை பணி நிரந்தரம் செய்யணும். எங்களுடைய முழு மூச்சு அதுதான். வீட்டுக்கு போகும்போது எங்களை அலட்சியமாக தான் பார்க்குறாங்க. யாருமே தெருவில் கூட 108 வராங்கன்னாக்க கொஞ்சம் எல்லாருமே ஏற்ற தான் வேலைக்கு போகிறாங்க. இந்த தருணத்தில் நான் என் பொண்டாட்டி பிள்ளைய குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு வேலைக்கு வரேன். ஆனால் நான் வீட்டில் போய் தனிமையை தான் நான் பயன்படுத்துவேன். அவங்க கூட நான் இருக்கிறேன், தனிமையை தான் பயன்படுத்துவேன். எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. டியூட்டிக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இல்லை. அந்த பஸ் வசதி இல்லாதபோதும் நாங்கள் டியூட்டியை செய்கிறோம். எப்படி செய்கிறோம்னா எங்களுடைய ஆம்புலன்ஸை எடுத்து போய்ட்டு ஒவ்வொரு EMT பள்ளியிடம் கூட்டின்னு டியூட்டி செய்கிறோம். இந்த கிராமத்தில் நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்குறது எங்களை பணி நிரந்தரம் செய்யலாம். இதை செஞ்சாலே எங்களுக்கு ஓரளவு வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து EMT. இப்போ பார்த்தீங்கன்னா நமது கொரோனா வைரஸ் தாக்கம் தான் கடந்த பிப்ரவரி 22 144 தடை போட்டிருக்காங்க. ஸோ இந்த தடையிலையும் நாங்கள் சிறப்பாக பணிபுரிக்கிறோம். இப்போ ஒரு வேலைக்கு வந்து சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கூட கஷ்டமாக இருக்குது. ஒரு ஏரியா பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கடந்தும் நாங்கள் வேலைக்கு மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நாங்கள் வெளியே பணிபுரிகிறோம். மக்கள் இப்போ அலட்சியமாக வெளியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட தயவுசெய்து நாங்கள் வேண்டுகொள்கிறது என்னென்னா மக்கள் வீட்டில் கடைப்பிடிக்க வேண்டும். மற்றும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை கேட்குறோம். அது என்னன்னா இப்போ கடந்த 12 வருஷமாக பார்த்தீங்கன்னா நமது 108 செயல்பட்டு வருது. அதில் பணிபுரியும் EMT மற்றும் பைலட் மற்றும் ERO எல்லாமே இப்போ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கீழே தான் வேலை செய்கிறோம். இப்போ எங்களோட வேண்டுகோள் என்னன்னா எங்களுக்காக கரெக்டான சிறப்பு ஊதியம் மற்றும் எங்களை ஒரு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசாங்கம் மிக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக வேலை செய்கிற EMT பைலட்டுங்களுக்கு பார்த்தா கூட கிட்டத்தட்ட அவங்க 17-18,000 ரூபாய் தான் சேலரி வாங்குறாங்க. இது போதுமான அளவில் எங்கள் குடும்பத்தை ஃபேமிலி ரன் பண்ண முடியல எங்களால். மற்றது இப்போ நைட்டு பகலும் லேடிஸ் EMT பணிபுரிகிறோம். இதில் ஸோ எங்களுக்கான கரெக்டான ஒரு லொக்கேஷன்ன்றது இல்லை. இது வரைக்கும் நாங்கள் புளியமரத்தடியிலோ இல்லை பஸ் ஸ்டாண்ட் நெயில் கொடிலையோ வேறு எங்கே தான் வண்டி நிறுத்து லொக்கேஷன் போட்டுருக்கோம். எங்களுக்கு கரெக்டான ஒரு லொக்கேஷன் ரெடி பண்ணி கொடுக்கணுன்ற போல் நாங்கள் தமிழ்நாடு அரசோட வேண்டுகொள்கிறோம். மற்றும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பணியில் இருக்கிறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் வந்து டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து சிறப்பாக வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள போல் நாங்களும் வந்து ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நாங்களும் வந்து வேலை செய்கிறோம். ஸோ இது வந்து சர்க்கிள் ஃபஸ்ட்டு வந்து 108ன்றது வந்து நாங்கள் தான் வந்து ஒரு பேஷண்ட்டை எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஸோ அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எடுத்து செல்கிறோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு வந்து எங்களை வந்து இது வரைக்கும் ஒரு பாராட்டுன்றது இல்லை. இது எங்களுக்கு மிக மன வேதனையாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசுகிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான், 108 வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஸோ எங்களையும் மதித்து ஸோ எங்களோட மன கஷ்டத்தையும் புரிஞ்சு எங்களோட குடும்பத்து கஷ்டத்தோட புரிஞ்சு எங்களுக்கு அரசாங்கத்தை வேண்டுகொள்கிறது என்னென்னா எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும். நன்றி.